எயிட்டிஸில் பிறந்த நைன்டிஸ் கிட்ஸ் இது என்னென்னு சொல்லுங்கள் பார்ப்போம் கொஞ்சம் க்ளோஸ் அப்பாக காட்டுறேன் தெரிஞ்சிருச்சா அப்போல்லாம் நாய்க்கு மட்டும் இல்லை நம்மளுக்கே இந்த புற தான் டீயில் முக்கி சாப்பிட வாங்கி தருவாங்க பொற சாப்பிட்ட நினைவு இருந்தால் உடனே கமெண்ட்ஸில் ஹைஃபை போட்டிருங்க ஆனால் இதை காஃபியில் இன்றைக்கி நான் முக்கி சாப்பிட இல்லை இதை மிக்சி ஜாரில் பவுடர் பண்ணுறேன் எதுக்குன்னா அப்படி ஒரு அட்டகாசமான புற ஹல்வா பண்ணுறதுக்கு தான் காண்டா இருக்கா சரி வாங்க சும்மா வீடியோ பாருங்க இப்ப பேன்ல ஒரு கரண்டி நெய் ஊத்தி அரைச்ச பொற பவுடரை நல்ல ஒரு மிதமான சூட்ல வறுத்துக்கோங்க இப்பவும் சின்ன சின்ன பாக்கெட் கிடைக்குது காய்ச்சின பாலை சேர்த்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி நல்லா சேர்ந்து வந்துடும் அடுத்து இதுல முக்கால் கப் தண்ணி ஊத்தி அதையும் நல்லா கலந்து கொடுங்க இது எல்லாமே ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் ப்ராசஸ் தான் இப்ப இதுல நான் அரை கப் பவுடர் சுகர் சேர்த்திருக்கேன் நல்லா சக்கரையை மிக்ஸில அடிச்சு சேர்த்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க அடுத்து இதுல ஒரு டீஸ்பூன் இலக்காய் தூள் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க அழகாக எலகி வரும் ஆனால் இந்த மாதிரி கட்டை கரண்டியில் நல்லா அழுத்தி கிளருங்க இல்லைனா அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் ரொம்ப ரொம்ப ஆர்டினரி பொற ஹல்வாவில் நான் ரெண்டு டேபிள்ஸ்பூன் ரோஸ் குல்கன் சேர்த்து இது அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டேன் இது நம்ம போகிற பெரிய பெரிய ஸ்வீட் ஷாப்ஸ்லலாம் இருக்குமே விதவிதமான ஃப்ளேவர்ட் ஹல்வாஸ் அதை விடவே இது ரொம்ப ரிச்சாக இருக்கும் கூட இருக்க எல்லா நட்ஸையும் நெய்யில் வறுத்து போட்டு சாப்பிட்டு பாருங்க இந்த ரெசிபி நான் பண்ணதால் என் மேலே வந்த காண்டு தொண்டையில் ஹல்வா வழுக்கிட்டு போகும்போது காணாமே போயிடும் Eric.